சுதந்திரம் அடைவதற்கு முன்பு அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் தேநீரை அறிமுகப்படுத்துவதற்காக மலைகளில் இருந்த காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களை உருவாக்க விரும்பினார்கள். உயிரை பணயம் வைக்கும் அந்த கடினமான வேலைகளை செய்ய அப்போதைய சென்னை மாகாணத்தின் தென் பிராந்தியங்களில் வசித்து வந்த கிராமத்து மக்களை கொத்தடிமைகளாக அழைத்துச் சென்றார்கள். பஞ்சம் பிழைக்க வேறு வழி தெரியாமல் தங்கள் சொந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்தனர் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள். இன்று நாம் கதகதப்பாக அருந்தும் தேநீருக்காக அன்று ரத்தம் சிந்திய அந்த ஏழை மக்களின் உண்மை கதை.
மலம்பட்டி மாரியம்மா கண்ணாலது முத நாளே வந்து மனசுல வச்சுங்க. ஆகட்டும் ஐயா, சரிங்க ஐயா, ஆகட்டும் ஐயா. பெரியமா ராசா வந்துக்கிறோம். வர ராசா, எங்க மந்திரி இருக்காங்கள? எம்மா மந்திரி வர்றது இருக்கட்டும், உம்மா மந்திரி வேட்டிக்குள்ள எட்டி எட்டி பாக்குறேன் பாரு. ஏ பெரியமா, உன கால வந்து போச்சா? ஏண்டா கத்துற, நான் இங்கதான் கிடக்கேன். ராசாக்கு பசி அல்லே கவுது, ஏதாச்சும் அள்ளி கொண்டு வந்து போடு. இன்னைக்கு உன் கையில தான் சாப்பிடணும்னு இருக்கு. குடுத்து வச்ச மாராசி, போ எல்லாம் நீங்க காட்டுற செல்லாம். என்ன மாதிரி அதிகாரம் பண்றான்? வெறும் சொத்த வச்சிட்டு போறாங்க, கடிச்சுக்க ரெண்டு உப்புக்கல்லும் பச்சை மிளகா வைக்கணும் கூட உனக்கு கூறல. ஐயப்பா உசுர வாங்குறானே. ஒரு பெரியமா சொல்லு. பெரியப்பா தெரியும், எனக்கும் தெரியாது என்றிருக்கு. பேரலும் உனக்கு தெரியுமா? ராசாதி ராச ராச கம்பீர வீராதி வீர விசைக்குல சிங்கம் சூராதி சூர பழங்கஞ்சி தேடி கொள்ளடிச்சு மொபைல வசம் வச்சு தேக்க. வயசு புள்ள கவுச்சா பேசுறேன், யார் கட்டிக்கிறாங்க? ஏ நீ கட்டிக்கிட மாட்டேயா ரசா? ஏ இப்போ மட்டும் என் பேரை சொல்லு. அதுக்கு பிற்பாடு என்ன சொல்லியாச்சு? என்ன சொல்லியாச்சு? ஓட்டு பெருக்கி. அதான் உன் பேரு? அது பரவாயில்ல, அதுக்கு பிற்பாடு. மறந்து போயாச்சு, நீனே சொல்லு. ஏதே அங்கம்மா என்ன சொல்லியாச்சு? எனக்கு தெரியாதா, நான் கை வேலையா இருந்தேன். ஏ மாமாய் நீ சொல்லு. அதுவா குச்சி பறிக்கு மாப்பிள கிளவி அடுத்து வரைக்கும் குச்சி பறக்க போற வரைய அத சொல்லிருக்கோம். தொத்த மாமா ஏ கோமட்ல குத்துவேன். என் என தொத்தங்கிட்டேன்னு அந்த பேரு ஊரு போற தமக்கு அடிச்சிருவேன். வேணா அங்கம்மா, அந்த பேரு எனக்கு பிடிக்கல, நாராசமா இருக்கு. சரி உனக்கு எனக்கு சத்தியம். எத்தே மாமா நீங்க தான் சாக்கி, நான் உங்க என்ன தொத்தேங்க மாட்டேன். ராச தலத்தான சத்தியம், நீ என்ன அப்படி கூப்பிடுறது? எப்படி கூப்பிடக்கூடாது? குசு பெருக்கீனா அம்மத்தா, அம்மத்தோய் அப்பா வேதில வந்தவன காதல வந்து அடிச்சுக்கிறான். கூப்பிட்டேன், சத்தத்தை காணும், செத்து போயிட்டியோன்னு நினைச்சேன். என்னப்படா நானும் செத்துப்பனா? ஊர்ல ஒரு பாய் ஒன்னு சீண்ட மாட்டேன். இந்த வம்சத்துக்கு வந்து ஒத்தே வந்து வாய்ச்சிருக்கேன். ஆளும் மண்டையும் கிறுக்கு போயவில்ல. இப்ப என்ன கிறுக்குதோ அந்த கண்ட? நீ வெறும் வயிற கடப்பேன் தானே கொட்ட கொதவலிக்கு ஏற தண்டோரை போட்டு அச்சு கொண்டு காத்திருக்கேன். ருஸ்கா கிறுக்க என்ன ராசா, வண்டியை விட்டுருவேன் பாத்துக்க. ஓ வண்டிய கொண்டு இப்ப ஊர் பேய குண்டு கிளப்பிடுறா. நீ ஏதோ ஒரு இடம் தாருப்பாய, உழைச்ச சம்பாதிக்க துப்பு கட்டு போய் ஒட்டு பறக்கி வந்திருக்க துப்பு கட்டவைய. கரும நாலு மானம் கட்டு போய் கண்டவைய பிய பண்ணுற பிறகு திண்டு உன்னோட நானும் சேர்ந்து ஈழ பொழப்பு பொறைச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பு, நீ எல்லாம் ஒரு பொறப்பு. மானம் கட்டவளை
ராசா வண்டி விட்டுறோம் பாத்துக்க. பள்ளி கட்டு எடுத்து கண்ணில் சொறிய பிரிவேன். உனக்கு ரோசை வருதோ? ஊரே எகத்தாளம் பேசுறது மட்டும் உனக்கு ரோசை வரல, நான் வசது மட்டும் உனக்கு பொத்துக்கிருச்சு. ஐயோ சாமி, இந்த தலை எழுத்த எழுத்தானே கொண்டு எழுதுனீங்களா? எருக்கலை முச்சு எடுத்து எழுதுனீங்களா? நம்ம பத்த மகளே எப்பாற்பட்ட வில்லே பத்து போட்டிருக்க வாரி ஒடி குனிச்சிருக்கு. எலே எலே, இந்த போறேன் பாரு, போறேன் பாரு. எங்கடா போற? எலே திண்டுட்டு போடா. ராசா பெரியப்பா வீட்டுல அரிசி கஞ்சி குடிச்சாச்சு. ஏற்கனவே பெரிய திண்டுட்டியா? நாளைக்கு நான் செத்தோட நான் வாக்கி அரிசி போடுவாங்க, அதுவும் பிறகு தின்னு ஒட்டு பிறகு பைய. கம்பு வாழ நட்டாச்சு, பந்தல் வேண்டி விட்டாச்சு, நாட்டா வைத்து கப்ப காசு கதைக்கு சொல்லி கிடைக்கு. இப்ப எது கூப்பிட்ட? நான் எது கூப்பிட்டேன்? பொண்ணு மாப்பிள்ளைய பாக்கணுமா? கூட்டிட்டு போங்க. என்னது, பொண்ணு மாப்பிளைய பாக்கணுமா? தம்பி ஒட்டு பிறக்கே இந்த பொண்ணு. போய் பெருமா
காலி கட்டுற நேரம் ஆச்சு. பெரிய பையன் காங்கள, உன் பெரிய பையன் செத்தா வைப்பான், போடா போய் தேடி பாரு. நீ காலி இருக்கிற கணக்கு வச்சு பெரிய எத்தனை பொஞ்சா கண்டுபிடிச்சலாமியா? முதல்ல நெல்லு சொத்த கணக்கு பண்ணுவியா? மாமோய் பெரியப்பா பாத்தியா? ஏடி பாரு, அங்கிட்டு எங்கேயாவது கிடப்பேன். இருக்கிற சோழல இவ ஒரு ஆசை பசிக்குது. எங்க உன் பெரியப்பா? தேடிட்டேன் காங்குல. போய் தேடிட்டு வந்து தின்ன தின்னுட்டு ஆசை. ஒரு பெரிய மனசு சொல்றாங்க, தேடிட்டு வாப்பா. வாடா ரெண்டாவது முடிஞ்சு வாசி எழுந்து போடு. வருஷாவா தையாதான தையா தானே தானே நானே தானே நானே தானே 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 தானே. நீ தான் பாப்பியா? போடா போய் பந்தி உட்கார். விடிஞ்சதுல இருந்து வெறும் இதோட எம்புட்டு வேலையை தாண்டா பாப்ப, மேலுக்கு முடியாம போயிட போகுது. சின்னதா பெரியப்பா பாத்தியா? பெரிய வட்டியாலும் போய் கேளப்ப, நான் ஜோலியா போய்கிருக்கேன். Thank you.
வண்டி விட்டுருவேன்.
நினைக்கிறேன் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? வீடு விட போய் ஊசி போட கிழங்க வாங்கிட்டுக்கிறேன். பாருங்க சாமிங்களா, நான் நினைச்சேன் எனக்கு அங்கம்மாவை கட்டி வையே, சேர்ந்தே போறோம். நல்லா வார்த்தை தெரிய மனுஷன் யாராச்சும் சொல்லுங்க.
உனக்கு இழுத்து பிடிச்ச அறுத்து வருவேன். ஊடிட்டு படுக்கிறியா இல்ல வீட்டோட வச்சு கொளுத்தவா? நீ கொளுத்தோடா, உனக்கு மண்டையில பூரா பித்து ஆறி போச்சுல. இன்னைக்கு பதக்கு வராது. நவளத்த பராண்டிய நீ பதமான பச்சரிச்ச. கோளாரா பொழந்து போடணும், முண்டு கழிக்கப்படாது. போ நினைப்பாரு.
போல சேருக்குள்ள ஊருக்கு போறேன் சாமி, கூலியை கொடுத்துருக்கிற ஆசை வண்டியை விட்டுரு. அவனை வர சொல், கங்கணி கூப்பிடுறான் போ, சொலைய கொடுப்பான். அவனை மாதிரி பிறந்த இடத்துல சாணம் கிடக்குறவனுக்கெல்லாம் இதாண்டா தலையெழுத்து. எந்த ஊராணி? சாலூர். என்னடா இருக்கு, இங்க நடந்து கஞ்சிக்கு படாத பாடு படாதீங்க, வேலைக்கு தக்கன கூலி தங்குறதுக்கு வீடு கூதலுக்கு கம்பளி கரிச்சோறு ஞாயிற்றுக்கிழமையான விடுப்பு, வேலை ரொம்ப கடைசா சாமி. கடுசின்னு பார்த்தா மூளவியாதிகாரனுக்கு பேல்றது கூட தாண்டா கஷ்டம். ஈராயிரம் மாதிரி நம்ம எஸ்டேட்ல கொழுந்து கிள்ளணும். தேயிலைக்கு கவாத்து போனோம், அம்பிடுதான். என்னென்னமோ பேசுறாங்க, தேயிலைன்றாக எஸ்டேட்டுன்றாக கண்டமேனி காசுன்றாங்க. எம்பிடு காசு தருவீங்க சாம
ஊருக்கு வந்து அவர் வீடு கட்டு, காடு வாங்கு, மாடு பிடி, உன் பொண்டாட்டிக்கு நகை நட்டு செஞ்சு போடு, மிச்சம் இருந்தா எவ்வளவு சேர்த்துக்கா. ஒரு வருஷத்துக்கு கண்ணாலங்கருமாதி கூட வர முடியாதா சாமி? காடுறா, ஒத்தையால வந்து போயிருவியா? காசு முக்கியமா கண்ணாலங்கருமாதி முக்கியமா? கொள்ள தூரமா இருக்குமோ? எம்புடி தூரமா இருந்தா என்னையா சாமி கொண்டாட்டி கூட்டு வரலாமா? யாரு ஓம் பண்ணாட்டியாடா? தாராளமா கூட்டிக்கா, ரெட்ட சம்பாத்தியம். சாமி பிள்ளை குட்டிகளை எப்படி விட்டுட்டு வரது? அதுகளையும் கூட்டிக்கா, அரை சம்பளம் காச்சம்பளம் போட்டு தரேன். ஏன் சாமி, மலங்காட்டு குளிருக்கு கம்பளி தாங்குமா? கல்லு சார ஏதாவது சுத்தமான வாத்து சாராயம். உன் வம்சத்துல எவனும் குடிச்சிருக்க மாட்டான். வெள்ளக்கார துறமாறு கூட ஊத்தி கொடுப்பாங்க. குடிச்சிட்டு ஒரு வெள்ளக்கார எப்படி சாரு? வெள்ளக்காரி சுட்டுக்கு நீ அவிஞ்சலடா போவ. நீங்க சொல்றது பெருங்கை நக்கிற கதை. பெருங்கை வீசிட்டு எப்படி வர்றது? இப்படியே நடமாடு மூத்திரம் மஞ்ச மாதிரி குறுக்க நெருக்கையும் கேள்வி எட்டுக்கிட்டு இருந்தா இந்த காஞ்ச வே காட்டுல கடந்து பஞ்சத்திலேயே சாக வேண்டியதான். ஏலே, துணிஞ்சவனை தாண்டா அதிர்ஷ்டம் தேடி வரும். எவனும் வெறுங்கையை வீசிட்டு வரவேணா. இந்த அக்கா பண்ணட்டனா பத்திரம் கை நாட்டை வச்சுட்டு மும்மணத்தை வாங்கிக்க. கடன் ஒன்னா கட்டிட்டு கிளம்புற சோழிய பாருங்கடா.
தெரியாம வளர்த்த வேற தங்க பேர உன்னை வளர்த்த வாட்டிய அடிக்கிறா
அடியா 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 விடு விடுறாங்க போட்டு எது கழுவுறவ நான் உசுரோட தானே இருக்கேன். உன்னையா நான் பாத்துக்கிறேன் அழுதாம அடி.
சொல்லு மாப்பிள. சரி மாமா போ. கொலுசு வெள்ளக்காரத்தோர் மாதிரி தான் போட்டு விட்டாரா? நானும் 7-8 வருஷம் அந்த காலுக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். டேய் டாக்டர்னு கூப்பிடுறா. இல்லை கூலிகளுக்கு தான்டா நீ டாக்டர், எனக்கு நீ மருந்தை கலக்குறவன். புது கூலிகை வந்திருக்கு, பதம் பார்க்கணும். என் மாமன் கூப்பிடுறாரு, உன் பொட்டியை தூக்கிட்டு வா. மாமனுக்கு அப்படியே 2 வடக்கோலி அடிச்சு குளம் போய். கிழங்குமே இருக்கானே சாஹிப், கப்ப கிழங்கு இருப்பான், அதையும் விவச்சு தின்னு போயரும் கூட இல்ல. சிக்கனவனையெல்லாம் அமைச்சிட்டு வந்துடுறான். ஆ பயிரம் பாஞ்சா கட்ட 20-30 வருஷம் தாங்க. என்ன ஒரு கடிதாசி போட முடியும் நாய்மாரா? கங்கானே உன் கூலி என்னமா நாய்மாருங்கிறான். நாய்மாறலடா, நியாயமாறு. நீ ரொம்ப நியாயமானவனா. மொட்டை கணத்தை தலைப்பட்டை தேடுறியா? அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் கடிதாசி போடணும்னா எழுதி கொடுக்க 2 அண்ணா, வந்தா படிச்சு கட்ட 2 அண்ணா. அந்தாக்க ஆஸ்பத்திரியா வா. ஓ
பல பாச பேசிட்டு பத்தோரு ஜனங்க இந்த மலை பூரா இருக்கிறாங்களாம். நீ இப்படி சொல்ற ஒரு வெள்ளக்காரைய கூட காணாமப்பா. இருக்கிறப்ப ஒட்டு ஆவிட்டு அவிட்டுப்படுவேன். ஏய் புள்ளக்காரச்சி, 20 புது குழிங்க உன் பட்டி கணக்கு, போய் குழந்தைகள பழக்க போடி. சீலையே உன் முழங்களுக்கு மேல தூக்கி கட்டு. இந்த சாக்க இடுப்பு சுத்தி கட்டிக்க. உடம்பு தோல் தெரியாம கட்டு. குச்சி குச்சி கிழிச்சிரும். வயல இருக்கா? இந்த காலையும் மத்தியானம் முட்டு வரைக்கும் தேய்ச்சி அட்டை கிடைக்காது. இருந்தாலும் ஜனிய இரவு எடுத்தது ஒன்று ரெண்டு கடிக்கதான் செய்யும். அடாம் நில்ல. இளைய சாய்பு, தொடமாறு வர செய்தி இருக்கலடா. அதெல்லாம் கேட்கற இடத்துல கேட்கணும்யா. மலையம்மா, எல்லா சாய்பு மேலுக்கு எப்படி இருக்கு? எலிசபெத் தொடமாறு வச்சு பேரு சாக்குறத. ஏழு ஜெத்துச்சோ பொண்ணு ஜெத்துச்சோ தொடமாறு வர செய்தி உண்டா இல்லையா? உண்டு. நேத்த பகல் முச்சோட ஏ மடியில தானே கிடந்தாரு. டார்லிங், கண்டிப்பா வரேன் டார்லிங். டர் இப்படி மும்முனு இலையா உள்ள குழந்தா தான் கிள்ளணும். முத்தனதை கிள்ளா எடை போட மாட்டான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 கோடியாவது கிள்ளியே ஆகணும். பங்களா பக்கமே வரல. இந்த பக்கமைக்கு பார்க்காத. Hey, crows! What's her name? பேர் என்ன சொல்லு? கருத்த கண்ணி. கருத்த கண்ணி மேலா? கருத்த? கருத்த கண்ணி means black curry. Black curry? கறி, கறி, fresh curry. Fresh flesh. Move.
மாமா மாமா மீன்ஸ் மை லார்ட். Thank you. கணே மாட்டின பாரி கங்காணி. புலுக்குலி யாருமே வேணாம், அவரையும் சேர்த்து கூட்டி போனா. ஐயோ ஐயோ, பாயில வண்டலி போட்டாத. ஏன் சாமி அடிக்கிறீங்க? உங்களை நம்பித்தானே வந்திருக்கோம். குலதெய்வம் பாக்குற சாமி, வேணா சாமி, நாங்க ஊருக்கு வண்டியை விட்டுட்டோம். ஊருக்கு வண்டியை விட்டுடா. யாரா?
New coolie, new manage, my lord. Fresh flesh in a cruise's sauna. No problem. Yes, my lord. அவள சீக்கிரம் ஒரு வழிக்கு கொண்டாந்துடணும். Yes, my lord. Yes, my lord. But I don't want her husband sleeping with her. Bless me, my lord. Okay, I bless you. செந்நீர்தானா செந்தே நீரில் செம்பாதி கண்ணீர்தானா நியாயம்தானா ஓரேழைக்கு கை கூலி காயம்தானா ஆண்டைக்கு ஒரு பாதி ஆவி போச்சே அட்டைக்கு சரி பாதி ரத்தம் போச்சே எங்க மேலும் கோலா போச்சே அது கங்காணி செருப்புக்கு தோதா போச்சே சென்னீர்தானா சென்னீர்தானா செந்தே நீரில் செம்பாதி கண்ணீரானா நியாயம்தானா ஓரேழைக்கு கை கூலி
நாமெலியானோம் பூனைக்கு வாக்கப்பட்டு ஒரு மானங்கெட்டு சிறு சோறு திம்போம் பேய்மழையோடும் பனியோடும் தூக்கங்கெட்டு பாம்புக்கு பசி வந்ததே ஒரு சிறு கோழி எல்லாம் அது கங்காணி செருப்புக்கு தோதா போச்சு. வெள்ளக்காரங்களை ஏத்து கடத்தக்கண்ணியோட மாமா ஜெயிலுக்கு போயிட்டாராம். அதனாலதான் கடிதாசி எழுத முடியாம போச்சான். நினைச்சு வசனப்படாத, வயித்துக்கு சாப்பிடு. முக்கியமான செய்தி, எங்க அம்மா முழுகாம இருக்கு. ஐயோ என்னடா கூத்து இது, கையோட அம்மா முழுகாம இருக்க. அது அங்கம்மா. ஏங்கம்மா, அங்கம்மா யாரு? இப்போ ஒருத்தி கொண்டாட்டியா தானே இருக்கு. ராசாவோட அங்கம்மா. பிரசனப்படாத ராசா, உன் இடுப்புல ஒரு தாயத்து மந்திரிச்சு கட்டினா பொண்டாட்டி நல்லபடியா பெத்து போடுவான். அவன் உன்னே நினைச்சு வசனப்படுறா. நாலு காசை சேர்த்து காலகாலத்தை ஊர் வந்து சேரு. அவ்வளோதானா? இருக்குடா அங்கம்மா. என்ன சொல்லுது? ஆ ராசா, மேலுக்கெல்லாம் நல்லா இருக்கா. கருத்தக்கண்ணிக்கு தங்கராசுக்கும் ஒத்தாசையாக இரு. நான் ஒன்ன நினைக்கிறேன், எனக்கு பயந்து வருது. நீ எப்போ வருவ? பேர் காலத்துக்குள்ளே வந்து சேர்ந்துரு. வெரசா வந்து என் கழுத்தில் ஒரு தாலிய பட்டு. வழியாட்டம்
முக்கிய மாதிரி இருந்துட்டு இந்தாம் பெரிய அமுக்கினி வேலையை பண்ணிட்டு இருந்திருக்க. ராசாவ கொண்டு தெரியாது அங்க மாட்டோம். டேய் பொம்பளை மேல பொலிய போட்ட விளக்க மாதிரி பிஞ்சிரும். மரியாதையா கணக்க முடிச்சுட்டு காலகாலத்துல ஊர் பேசுற வழிய பாரு பாவ தள்ளி கொட்டிக்காத. கண்ணாளத்துக்கு செப்பில மெட்டியும் அவ பிள்ளைக்கு கிங்கினியும் வாங்கணும் சரியா மாமா? உன் பிள்ளையும் அங்கம்மாவையும் பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. ஒரு பாடு வரேன். ஆமா நீ அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போற? அங்கம்மாவுக்கு தாலி, என்ன புள்ளன்னு தெரியல அதனால மணிக்குடி, எல்லாருக்கும் சீல துணி மணி, அப்படியே கிழவிக்கு சீனி சேவு. சேவனை கிழவிக்கு ரொம்ப பிடிக்கும். காலைய ஊறப்படுத்திங்க. சும்மாவாச்சும் காசை கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் உனக்கு உருத்தா வேலை செய்யும். கயத்தார் மணிகண்டன் கோமலவள்ளி கருப்பட்டி ரெண்டு பிடி உப்பு 18 குருணி கேப்ப 4 கட்டு போயில கிழங்கு 12 தோலாம். மதம் பார்த்தது 8, மருந்து மாத்திரை 34. இப்படி சீக்கு விழுந்து கிடந்தா என்னடா அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்க இங்கே தான் கிடக்கணும். போ போய் சோழிய பாரு போ. அடுத்தாக்க ஆத்தாளுக்கு வந்துருச்சு தாயத்து கட்டினது, பிள்ளைக்கு ரெண்டு சேவை ஒரு தாயத்து, ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தம் 1 மாசம் கூலி. அப்படி வாயி எனக்கு போக்கிடும் இல்ல, நான் போக மாட்டேன் சாமி. என் பொண்டாட்டி பிள்ளைகள் இந்த காட்டுல தான் காவு கொடுத்தா நானும் இங்கே கிடந்து சாகிறதுக்கு தேவை. போக மாட்டேன் சாமி. பத்தி விடு பத்தி விடு. உருளைக்கு பிடிச்ச கேடு காலையில துப்புல மாமா. இந்தாங்க சொல்லு. சாலூர் ராசா பார்த்து பண்ணது 282 நாள், 38 நாள் மர வேலை. சைபு உன் கணக்கு அப்படி ஒன்று ஏ சட்டி 2 இல்லை 3
கம்பளி உலமோடி செம்மொழி ஒன்று செலவு கட்டுறேன் நாலு, அடுத்து புகையில் நாலு தூக்கு, கிழங்கு ஒரு தோலாம், ஒரு சிப்பம் கருப்பிட்டு எட்டுக்கு ஒரு நீ கேப்ப பெருந்தீனி தின்றுருக்கானே. போங்க கணக்கு சொல்லு. இவன் கணக்கில் பதம் பார்த்தது மேலுக்கு பின்னியாக போனது 13 நாள், கஷாயம் மருந்து 2 வேலைக்கு வீதம் மொத்தம் 6 நாளைக்கு 12 பாட்டிலு, அடுத்தாக்க மாத்திரை 6 நாளைக்கு வேலைக்கு 3, மொத்தம் 18 நாள் வைத்திய செலவு. இப்படி கும்பானை வாங்கினது, வர்ற வழியில் 1 மாதம் 20 நாள் தின்ன செலவு, தங்கியிருந்த குடிசைக்கு கொடக்கூலி, தின்னது படுத்தது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி கூட்டி கழிச்சு மொத்தம் கணக்கு பண்ணா இன்னும் 3 வருஷம் 2 மாதம் வேலை பார்த்து உன் கடனை தீர்க்கணும். மண்டையில் ஏறிச்சாடா ஓ டிரைவர். அக்கவங்கிட்ட போன டிரைவர் வாய திறந்த ஆயுசுக்கு இங்கேயே கிடந்து சாக வேண்டியதான். ஓட்டி விடுறா. ஓடி போன ஓம் புருஷன் எனக்கு யார் இருக்கிறது? ஓடி வெள்ளக்காரங்கிட்ட சாட்டை குச்சி அடிவாங்க என் உடம்புல தம்புள்ள மகாராணி. சரியான ஓட்டக்காரன்
படுக்க விட மாட்டீங்கடா, அடிக்கிறது இதே குழப்பா போச்சு. அப்புறாணி பயலாச்சே, ஒரு ஓட்டம் கண்டிச்சு விட்டானடா. வெட்டி விடுறான். இந்த பாவம்லாம் நம்மளை சும்மா விட வந்துரு. கைகாலாம் இறுக்கி கட்டியாச்சாடா, எட்டி மீச்சிட போறேன். கட்டியாச்சு, ஆகட்டும். விளக்கப்படா. ஏ, வந்துபடி. வாய்மொழி
காதல கூத்து வாழ்வே ஏழை பாடு பார்த்து காடும் அழுதாச்சே. ஓர் மிருகம் தன்னை தன்னடிமை செய்வாய். ஓர் மனிதன் ஓர் அடிமை என்றால் அது மனிதன் செய்யும் வேலை. State 1,600 odd are dead. More than 1,400 have died at Stanford Estate. At Megamalai, it's a complete wipeout. I haven't counted on my estate. Do I look like a math teacher? I don't care. You all seem so terribly concerned and obviously in mourning. What for? The yield this year is excellent. We simply need more coolies. We must send all our Kankani chiefs back to the plains to return with more coolies, post haste. You know this fellow Gandhi and his congresspeople? They're making too much noise. He's a solicitor. Why can't he just stick to the law? Quite unnecessary fighting for these stupid natives. How can you speak so of Gandhi when you're all drinking? Gandhi is a people's leader, a nobleman. Not one of us is qualified to comment. What we need now is a qualified doctor. Ah!
கூலிய பிடிக்கிறதுலே குறியா இருக்காம வரும்போது ஒரு வைக்க பொறிச்ச அங்கிலையும் வாங்கிட்டு வந்துருங்க ஐதா. சரி சரி சாக்குறதாரு மாப்பிள, இந்த வருஷம் கணக்கு முடிக்கிறப்ப வைக்க வேண்டியதை புடிச்சு வச்சுக்க, விலங்கெல்லாம் அடிச்சு பத்தி விட்டுரு. சரி மாமா. அதெல்லாம் என் தம்பி விவரமா பாத்துப்பான், நீங்க உடம்ப பாத்துக்கங்க. போகும்போது கண்ணா காசுக்கிட்டு தருத்தினியம் பிடிச்சாங்க. மார்னிங் டாக்டர், வெல்கம் டு இந்தியா. இந்தியா ஓரமா போடு, தர வர நேரம். ப்ளீஸ் கமிங். நான் டாக்டர், மை வைஃப், லவ் மேரேஜ். ப்ளீஸ். ஐ அம் டாக்டர் பரிசுத்தம், ஷீ இஸ் மை வைஃப் ஏஞ்சலினா. ஓ ப்ளடி ஹெல். பரிசுத்தம், எஸ் சார். விஷ காய்ச்சல் வேகமாக பரவிட்டு இருக்கு. தி ஃப்ளூ இஸ் ஸ்ப்ரெடிங் லைக் வைல்ட் ஃபயர். என்ன பண்ணலாம்? இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஐ வில் டூ மை பெஸ்ட் சார். குட். அதடி, வர வர. ஜீசஸ், இஸ் திஸ் தி ஹாஸ்பிடல்? Who has been the doctor here? Doctor? இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் யாரு? I am my lord. Chief. Yes, me doctor. எங்கே மெடிசன் படிச்சீங்க? இங்கே தான். இங்கேயா? Yes, இங்கே தான். நானே படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். Angelina, he is not a certified doctor. He is a compounder. இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்லை பண்ணி கொட்டகையா? காந்தி கட்சிக்காரங்க கோபப்படுறது சரிதான். இது என்ன தேயிலை தோட்டமா இல்லை கல்லற தோட்டமா? ஏசப்பாவுக்கே இது பொறுக்காது. உடனடியா இதை ஹைஜீனிக்காக மாற்றணும். இந்த விஷயமா நான் துறக்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறேன். ஓ, வாட் எ பிட்டி. இமீடியட்டாக இந்த இடத்த கிளீன் பண்ணி ஆகணும். சாமி, என் பிள்ளைய காப்பாற்றுங்க சாமி. கவலைப்படாதம்மா, கர்த்தர் என்னை அதுக்காக தான் அனுப்பி வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தை விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். டாக்டர் சொல்கிறா, நானும் உங்க இனம் தான். வாட்? எனக்கு குல தெய்வம் மேரியம்மா. மாரியம்மா? மேரியம்மா. என்னடா இது க்ரூஸ், எவ்வளவு பேடா இருக்கு இல்லடா? எப்படி வியாதி குணமாகும்? சுகாதாரமாக இருக்கு பாரு. ஓ, வெரி பேட். இப்படி இருந்தா நோய் பரவாம என்ன செய்ய? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உன்னை நிச்சயம் பாதுகாப்பார். கர்த்தர் உன்னை என்றும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நோ நோ, பிரைஸ் தி லார்ட். God be with you. May God be with you. Praise the Lord. Praise the Lord. க்ரூஸ், நீ எவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க? நான் ஒருத்தன் தான். நீ ஒருத்தன் தானா? ஏஞ்சலினா, I am asking him how many Christians are here. He means to say he is the only one. He's the only one? Yeah. We must guide them in the right direction. எந்த வைத்திய ஜனியும் வேணாம். அடுத்த வர கணக்கு முடிக்கிறதா பேசிக்கிறானுங்க. அப்புறம் மருந்து வைத்திய செலவுண்டு ஒரு கணக்க சொல்லி இந்த வருஷம் ஒரு போனம் பண்ணிவிட போறானுங்க. கர்த்தருக்குள் மறிக்கிற எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கவலைப்படாது. டே க்ரூஸ், எல்லாருக்கும் கருணையோட சுகம் அளிக்கிற என் அப்பாவோட பிறந்தநாள நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் இந்த வருஷம் அற்புதமா ஆர்ப்பரிச்சு கொண்டாடணும்டா. உங்க அப்பாவும் டாக்டரா? ஏசப்பாடா. Thank you.
கர்த்தருக்குள்ள ஐக்கியமாயாச்சா? ஆகணும். நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. தன்னைக்கானே நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. பாட்டு தொழுவ கூட்டு சிறந்த தேவ தூதனாம், பாட்டு மந்தையை ஓட்டி செல்லும் நல்லாயனாம், காட்டு வழியில் பாதை காட்டும் கன்னி மைந்தனை, பாட்டு பாடி ஆட்டு மாடி ஆர்ப்பரி போவே. Garney.
தங்க உதி வருஷம் வருஷம் கணக்கெடுக்கிறான். சனியை நமக்கு தான் விமோசனம் வர மாட்டேங்குது, சாமும் வர மாட்டேங்குது. பாசம் பொங்குதா? ஓடி போன வாப்பன் செத்து போன ஆத்தா கடனை எவன்டா தீக்கிறது? அதுக்கு ரெண்டு பேர் கணக்கையும் சேர்த்து முடிக்க உனக்கு இன்னும் 9 வருஷம் 2 மாசம் புரிஞ்சுதா? போ போ சோழிய பாரு. Thank you.
சேர்ந்து நீ சாக வந்தாயோ.